கார்நாற்பதின் ஐந்தாம் பாடல். கடந்த பாடலிலே தோழி தலைவியிடம் இந்த கார்காலமானது உன்னுடைய பசலை நோய்க்கு மருந்தாக விளங்கும் என்று ஆறுதல் கூறியவள், இந்த பாடலிலும் தலைவன் நிச்சயமாக திரும்பி வருவான், அது பொய்யல்ல மெய்யே என்று ஆறுதல் படுத்துகிறாள். பாடல் இகழுணர் சொல்லன்றி சென்றார் வருதல் பகலி போல் உன் கண்ணாய் பொய்யன்மை ஈண்டை பவளம் சிதறியவை போல கோபம் தவழும் தகைய புறவு. இது பாடல். இந்த பாடலிலே முதலடியை எடுத்துக்கொண்டோமானால் இகழுணர் சொல்லன்றி சென்றார், அதாவது தலைவன் பொருள் தேடி பிரிந்து சென்றிருக்கிறான். அவன் தலைவியை பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்லவில்லை, ஆனால் பிறருடைய பழிக்கு அஞ்சியே பொருள் தேடி சென்றிருக்கிறான். அவன் நிச்சயம் திரும்பி வருவான், அவன் வருதல் பொய்யன்மை, அவன் வரக்கூடியது நிச்சயமாக பொய்யல்ல உண்மை, அவன் வந்து விடுவான். பகலி போல் உன் கண்ணாய் என்று இங்கே தலைவியினுடைய அழகின் சிறப்பை பேசுகிறாள் தோழி. அம்பு போலும் மையுண்ட கண்களை உடையாய் என்று சிறப்பித்து கூறுகிறாள். ஏற்கனவே தலைவியினுடைய விழிகள் எல்லாம் கருவிழிகளாக இருக்கின்றன, அந்த கருவிழிகளிலே மையெழுதி அம்பு போலும் மையுண்ட கண்களை உடையவள் என்று அழகாக சிறப்பித்து கூறுகிறாள் தோழி. இதை தொடர்ந்து ஈண்டை பவளம் சிதறியவை போல கோபம் தவழும் தகைய புறவு. காட்டிலே பவளம் சிதறியதை போல சிதறி கிடக்குமாம் வண்டுகள், அது பறந்து போவதை போல உன்னுடைய கோபமும் நீங்கிவிடும், எப்போது தலைவனை பார்க்கும் பொழுது. ஆகையினாலே தலைவன் நிச்சயமாக பிறருடைய பழிக்கு அஞ்சியே பொருள் தேடி சென்றிருக்கிறான், உன்னை பிரியும் நோக்கில் அல்ல, ஆகையினாலே நிச்சயமாக இந்த கார்காலத்தில் வந்து விடுவான், இது பொய்யல்ல உண்மையே என்று தலைவிக்கு ஆறுதல் கூறுகிறாள் தோழி. இந்த பாடலை தொடர்ந்து நாளை மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.